தங்கச்சி லவ் பண்றது எனக்கு பிடிக்கல. அந்த பையன் வீட்டுல ஒரே பிரச்சனை, எனக்கும் ஒத்து வரல. இதுல நாளைக்கு காலையில கல்யாணம்னா? ஏய் கெட்டா, கல்யாணம் உன் தங்கச்சிக்கு இல்லடா. தங்கச்சிக்கு இல்லையா? ஒரே குழப்பமா இருக்குண்ணா. இப்பவே நீங்க அம்மா கிட்ட போய் நாளைக்கு அதே கோவில்ல அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கும் கல்யாணம் சொன்னா மட்டும் போதும். சொன்னா அங்க நடக்கிற கல்யாணம் மேகலாவுக்கும் மாறனுக்கும். அப்ப உங்க அத்தை பார்த்த மாப்பிள்ள? அதுக்காக தான் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்ல சொல்றோம். ஐயோ, ஆள் மிரட்டமா? ஆள விடுங்க சாமி, இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தானடா பண்றோம், அதனால தப்பு இல்லடா கஜா. சும்மா இருக்கணா, அக்காவுக்கு தெரிஞ்ச என்ன வெட்டி கொன்னே போடுறோம். அண்ணே, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதனே, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, என்னமா விளையாடுறீங்களா? அக்காவ பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அண்ணா, அம்மா உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும். கொஞ்சம் மேகலோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க. அம்மா தப்பான முடிவு எடுத்து மேகலோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்க, அதை நம்ம தானே சரி செய்யணும். அக்காவுக்கு தெரியாத விஷயமா? அவங்க அவங்க பொண்ணு வாழ்க்கை வீண் பண்ணிடுவாங்களா? அவங்க நல்லா யோசிச்சு தான முடிவு எடுத்திருப்பாங்க. அண்ணே, சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அத்தைக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. கோபியும் சுமதியோட அப்பாவும் சேர்ந்துதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. அண்ணா, எல்லாரும் ஏமாத்தி அம்மா ஓகே சொல்ல வச்சிட்டாங்கண்ணா. இந்த விஷயத்துல உங்களை விட்டா வேற யாராலையும் எனக்கு உதவி பண்ணவே முடியாது. கொஞ்சம் மேகலோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். புரியுது, ஆனா அக்காவை நினைச்சாதான். அண்ணே, அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம பண்றோம். எதுக்கு பண்றோம்? மேகலாவோட லைஃப் நல்லா இருக்கணும் தானே பண்றோம். என்ன கேச்சா இவ்வளவு யோசிக்கிற? என் பொண்ணு மாப்பிளையும் எவ்வளவு கெஞ்சறாங்க, ஓவரா பிகு பண்ற இவங்களுக்கா? இது பண்ணு கஜா. ஆமா கஜா, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும். சரி, நீங்க எல்லாரும் சொல்றீங்க, உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதனா, தைரியமா போங்க. அம்மா கிட்ட போயிட்டு என் தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க தான் உங்க கையில தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணிடுவேன், ஆனா அங்க எப்படி என் தங்கச்சி மேல மேகலா உட்கார வைப்பீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத்தை கையால தாலி எடுத்து கொடுக்கணும், மேகலாவோட கல்யாணம் நடக்கணும். நீங்க அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு வர்றது மட்டும்தான் உங்க வேலை. சரிம்மா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சூப்பர்ரா, வெற்றியோட திரும்பி வாடா. அவன் எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா? இல்ல சார், நல்லா தேடி பார்த்தான் சார், அவன் எங்க போனான்னு தெரியல சார். சரி, நீ கிளம்பு சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. சரி, போ. போட. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இங்க பாரு அனன்யா, நீ கவலைப்படாதமா, நமக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. முதல்ல பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டிடுவோம், அதுக்கப்புறம் அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இத பாருங்க, நீங்க ஏதாவது பண்ணி கெடுத்துறாதீங்க. முதல்ல நம்ம அகிலனை பத்திரமா எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பாருங்க. கல்யாண வேலையெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருக்குல்ல, எந்த டென்ஷனும் இருக்க கூடாது. பாபு ஏதாவது வந்து சொன்னானா? அக்கா. வா கஜா. என்னப்பா, இப்பதானே வந்துட்டு போன, ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா. என்னப்பா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு? அது ஆமா, ஊர் பிரச்சனை எல்லாம் கேளு, வீட்டு பிரச்சனை கேட்காத. இல்லக்கா, தங்கச்சி விஷயம் சொன்னல. ஆமா, நான் ஏதாவது பேசணுமா? இல்லக்கா, பேசுற லெவல் எல்லாம் தாண்டி போயிடுச்சுக்கா. என்ன, அவ இழுத்து ஓடிட்டானா? டேய் கோபி. ஆமா, என்ன பேச்சடா இது, ஏற்கறவே நீ பா. சாரிமா. நீ சொல்லு. இத பத்தி நானும் எவ்வளவு பேசி பார்த்தேன், சரி வரல. சரி, கல்யாணத்தை முடிச்சலாம் முடிவு பண்ணிட்டாக்கா. நீ சொல்லி உன் தங்கச்சி கேக்கலையா? இல்லக்கா, சின்ன வயசுலயே ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதுக்காக பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாக்கா. சின்ன வயசுல இருந்து அநியாயத்துக்கு இப்படிதான் பிடிப்பா, இப்பவும் அதுதான் பண்றா. எவ்வளவோ தடவை சொன்னாக்கா, கேட்கல. சரி, அவ நம்ம பேச்சு கேட்கலாம்னா என்ன, நாம அவ பேச்சு கேட்கலாமேனு முடிவு பண்ணிட்டாக்கா. சரி, எப்ப கல்யாணத்தை வச்சிருக்க? நாளைக்குக்கா. எது, நாளைக்கா? ஆமாக்கா, மாப்பிள்ளதான் அவசர அவசரமா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருக்கா. வேற வழி இல்ல, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். நாளைக்கு நம்ம மேகலா கல்யாணமாச்சே. அதான் எனக்கு தெரியுமாக்கா, மேகலாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற அதே கோயில்ல அதே முகூர்த்தத்துல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேக்கா. அதே கோவில்ல அதே முகூர்த்தத்திலயா? ஆமாக்கா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தானாக்கா. நீங்க உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தாதான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டேக்கா, உன் விருப்பப்படி மாப்பிள்ளைய பாத்துக்க, ஆனா அக்கா தாலி எடுத்து கொடுத்தாதான் உன் கழுத்துல தாலி இருன்னு சொல்லிட்டக்கா. என்னடா, அவளுக்கும் சந்தோஷம், நாளை தள்ளிப்பட்டா மாப்பிள்ளை வீட்டுல வேற பிரச்சனை வரும் போல இருக்கு.
அதனால நீங்க இருந்து தான் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இந்த அக்கா புடின்னு சொல்றல? இல்லக்கா, இத பாரு, இத வெச்சுக்க. இதுக்கு நீ வட்டியும் தர வேணாம், அசலும் தர வேணாம். அக்கா, உன் தங்கச்சி யாரு? அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே? அவளுக்கு கல்யாணம்னா முறையா தாய் வீட்டு சீதனம் கொடுத்த மாதிரி வெச்சுக்க. மா, என்னம்மா அது? ஏற்கனவே ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றேன், அவனுக்கு போய். டேய், பாவண்டா அவன். திடீர்னு தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கான்னா பணத்துக்கு எங்க போவான் அவன்? மா, பணம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இவன் இதுல ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுதுமா. பாருமா, அவங்க ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கு இந்த ஆளை வச்சுதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிமா திடீர்னு கல்யாணம்? ஏன் கோபி, நாம வைக்கல? எப்பவோ நடக்க வேண்டிய கல்யாணத்தை முன்னாலேயே வச்சு உடனடியா நடத்துறதுக்கு நாம பாக்கல? டேய், கஜா யாரு? நம்ம வீட்டுல ஒருத்தன் தான். அவன் எனக்கு துரோகம் பண்ணிடுவானா? என்னம்மா நீ இந்த காலத்துல போய் இப்படி நம்பிக்கிட்டு இருக்க? இந்த ஆளெல்லாம் நம்ப முடியாதுமா. மூஞ்ச பாத்தியா? அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, போதுமா? மா, பாசத்தை வச்சுதாம உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுக்கு பலி ஆயிடாதம்மா. டேய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நீ சும்மா இரு. இத பாரு, தங்கச்சி விருப்பப்பட்டான்னு சொல்லிட்ட, நீயும் அதுக்கு சரின்னு சொல்லிட்ட. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடி. அக்கா, நீங்க நிமிஷம் வந்து தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்குங்க. கஜா, நான் இல்லாமையாடா. நான் வரேன், தாலி எடுத்து கொடுக்கறேன், நீ தைரியமா போ. அது போதுக்கா, நான் வரேங்கா. சரி. டேய், என்ன பாத்துட்டேன்னா அவ்வளவு வேகமா போற? என்ன சொல்ற கோபி, நீ வரத நான் கவனிக்கவே இல்லையே, அதுக்காக வண்டி இப்படியே மறைப்ப? இல்ல இல்ல இல்ல, நீ என்ன பாத்துட்டு தான் வேகமா வந்த. நான் எதுக்கு கோபி உன்னை பார்த்து பயப்படணும்? நிஜமா நெஞ்ச தொட்டு சொல்லு, உனக்கு பயம் இல்ல? நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல கோபி. உன் தங்கச்சி காதலிக்கிறது உண்மையா? அட, அதான் இருக்கு அக்கா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே. அதத்தான் சொல்றேன், நீ நல்லாவே நடிக்கிறியா? இங்க பாரு, எங்க அம்மா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீ அத கூட வச்சுக்க. ஆனா உண்மைய மட்டும் சொல்லிடு. அட, என்ன கோபி சொல்ல சொல்ற? நீங்க போட்டிருக்கிற திட்டத்தை தான். என்ன திட்டம்? நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எங்க அண்ணன் கண்மணி கூட சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்க. நீ ஏதாவது நினைச்சிக்காத கோபி, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, அது எப்படி திடீர்னு நாளைக்கே கல்யாணம், அதே முகூர்த்தத்துல, அதுவும் அதே கோயில வச்ச? அதான் அக்கா கிட்ட சொன்னாப்பா. அங்கதான் உங்க டிராமா இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன டிராமா? சொல்ல மாட்டல. இப்பவே உன்னை கூட்டிட்டு போய் உன் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியம் பண்ண வச்சனா நீ உன்னைய சொல்லிதான் ஆகணும். நான் கோயில வச்சு சூடு அணைச்சு சத்தியம் பண்றியா? இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லலன்னு வச்சுக்க, ஏன் உன்னை நான் விடுறதாவே இல்லை. இல்ல இல்ல, இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டேன். நீ கிளம்பு, நேர வீட்டுக்கு போய் சத்தியம் பண்ண. நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே, நல்லா மாட்டினியா? இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறியே. நீ போட. என்ன மாப்பிள்ள, யாரு யாருகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க? அண்ணா, நம்ம கோபி எதுவும் சொல்லி என்ன பயமுறுத்த அப்படின்னா? என்ன சொல்றாப்ல, நாளைக்கு எதுக்கு உன் தங்கச்சி அதே கோயில அதே முகத்துல கல்யாணம் கேக்குற அப்படின்னா? இதுல ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குற அப்படின்னா? என்ன மாப்பிள, உங்களுக்கு என்ன கடைசி நேரத்துல இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருது? கன்ஃபார்ம்டா நீங்க ஏதோ பிளான் பண்றீங்கன்னு தெரியுது. அப்படி என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க பாப்போம். அதைத்தானே என்னால கண்டுபிடிக்க முடியல. மாப்பிள, இப்படி ஆதாரம் இல்லாம பேசுனீங்கன்னா எல்லாரும் உங்களை லூசுன்னு சொல்லிடுவாங்க. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்களே இப்படி சொல்லிட்டு தெரியாதீங்க மாப்பிள. சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அக்காவுக்கு தான் அசிங்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆதாரத்தோட வாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஏண்டா, நீ என்னடா வாயை பாத்துக்கிட்டு இருக்கற? நீ இந்த கல்யாணம் வீட்டுக்காரன், உனக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? கிளம்பு கிளம்பு, போகும்போது என் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போடா. சரிங்கண்ணா, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. எடுறா வண்டிய, நான் வந்தேன், இல்லன்னா சொதப்பி இருப்பான். மாப்ள, போய் கல்யாண வேலையை பாருங்க. மாப்ள, பாங்க பாங்க. என்னது, இந்நாள் படப்படன் வந்தான், படப்படன் கூட்டிட்டு போறான்? இல்ல, ஏதோ திட்டம் போடுறானுங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும். சார் பெருமாள்,
என்ன அது சார்? இதுல 5 லட்சம் பணம் இருக்கு சார். இதுக்கு மேல பணம் வேணும்னா யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு தான் வரணும். அதுக்கு நமக்கு டைம் இருக்கா சார்? யோ, எப்படியா பத்தும்? 5 லட்சம் ரூபாய்லாம் பத்தாதையா? 25 லட்சம் ரூபாய் அதுவும் கேஷா வேணுயா சார்? லிக்விட் கேஷ். 25 லட்சம் எப்படி சார் முடியும்? உடனே வேணும் சொன்னாலும் ஆபீஸ்ல இருந்து 5 லட்சம் தான் கொண்டு வர முடிஞ்சது. இப்ப டைம் வேற இல்லையே, என்ன பண்றது என்ன பண்றது? லிக்விட் கேஷ் 5 லட்சம் தான் புரட்ட முடிஞ்சது. நீ என்னப்பா பண்ண முடியும்? இந்த பெரிய மனுஷனாலேயே 5 லட்சம் ரூபாய் தான் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு. பணம் பணம் பணம்னு அடிச்சுக்கிட்டீங்களே, இப்போ உங்க கையில எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? ஆனா அதுல ஏதாவது பிரயோஜனமா இருந்துச்சா? பணம் மட்டும் இருந்தா போதும், எதை வேணாலும் சாதிச்சிடலான்னு திமிரா இருந்தீங்க. இப்ப எங்க போச்சு உங்க பணம்? அவசரத்துக்கு உதவாத பணம் வெறும் காகிதம் தான். ஆமா, இந்தாங்கம்மா. பதினஞ்சு லட்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. இந்த வசந்தி, 15, 5, 5, 15 லட்சம் பத்தாது வசந்தி. இல்ல, இதுல 5 லட்சம் இருக்கு, இதுல 5, 5 இருக்கு, சேர்த்து கொடுத்துடலாம். ஐயோ, என் பேரனை எப்படியாவது காப்பாத்துங்க. இருங்க, பதட்டப்படாதீங்க. தெரு இருக்கான், அவன் பத்திரமா அகிலனை மீட்டு கூட்டிட்டு வந்துருவான். தெரு, எப்படியாவது அகிலனை காப்பாத்திருப்பா. கண்டிப்பாமா, நான் இருக்கேன்ல. அகிலனுக்கு எதுவும் ஆகாது. ஆண்டி, ஒரு பேக் ஒன்று கொண்டு வாங்க, எடுத்துட்டு வர மாப்பிள. இங்க பாரு, இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அவன் ஜாதகம் என்னன்னு தோண்டி எடுத்து அவன் எங்க இருந்தாலும் இங்க தூக்கிட்டு வரோம். அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு கொடூரமான தண்டனையை கொடுக்கறேன். எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அகிலனை கூட்டிட்டு வரட்டும்.